ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நாகர்கோயில் பிளாக். நாகர்கோயில் பிளாகில் பார்த்தீங்கன்னா இனி டெய்லி ஒரு ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ வந்து போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மோட்டிவேஷ்னல் வீடியோ வந்து ஒரு பெரிய யூடியூபர் மதன் கௌரியோட வீடியோ தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மதன் கௌரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2013 வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கன்சிஸ்டன்சியாக 2016 டெய்லி ஒரு வீடியோ பக்கம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே வீடியோ போட்டுகிட்டே வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்லேயே நல்லா டெவலப் ஆகிட்டாங்க. ஸோ 2018 பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா தினத்தந்தியில் வந்து 2018 வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி இந்த மைல்ஸ்டோனை ரீச் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 28 May 1993. ஆனால் இவங்க வந்து சென்னை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். ஸோ இப்போ அவங்களோட ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 26. அவங்க வந்து ஜோகோ கம்பெனியில் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஃபுல் டைம் ஜாபில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் யூடியூப் வந்து ஃபுல் டைம் ஜாப் ஆக்கி வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் யூடியூபையே வந்து ஃபுல் டைம் ஜாப் ஆக்கி அதிலே டெய்லி ஒரு வீடியோ வந்து கன்சிஸ்டன்சியாக அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸையும் தாண்டி வந்து போயிட்டுருக்கு. ஆனால் ஃபஸ்ட் வந்து அவங்க வீடியோ போட ஆரம்பித்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸே இருக்காது. அவங்களோட நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸே ஸ்டார்டிங்கில் வந்து கிடையாது, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க வந்து ஒரு செவத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, யாருமே வந்து என்னோடய வீடியோஸை பார்க்க மாட்டாங்க. ஸோ நானாக என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டுகிட்டலாம் போயிட்டு வந்து சொல்லுவாங்க, இவங்க என்னோடய வீடியோ பாருங்கள் என்னோடய வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட 9 சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு வந்து வந்துருச்சு. ஆனால் 10வது சப்ஸ்கிரைபர் வந்து அவருக்கு வரவே இல்லை. ஸோ அவங்களே ஒரு ஃபேக் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் 10வது சப்ஸ்கிரைபரை அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு எப்படியாவது ஒரு 2-3 டிஜிட்டில் வந்து சப்ஸ்கிரைபர் வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 2-3 டிஜிட் சப்ஸ்கிரைபர் வரதே ரொம்ப இதாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவ்வளோ பெரிய மைல்ஸ்டோனை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2016 17, 18, 19 இப்படி ஒரு 4-5 இயர்ஸாக கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. நிறைய டாப்பிக்கில் ரிசர்ச் பண்ணி நிறைய இதில் ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வீடியோ அப்லோட் பண்ணோம், 15 வீடியோ அப்லோட் பண்ணோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டயர்ட் ஆயிடும், என்னையா இது வியூஸே வரல சப்ஸ்கிரைபர்ஸே வரல அப்படி சொல்லி நம்ம வந்து டயர்ட் ஆயிடுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம வீடியோ கன்சிஸ்டன்சியாக அப்லோட் பண்ணுறத வந்து நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு போனால் நம்ம வீடியோ போடுறதே நிறுத்திடுவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மதன் கௌரி வந்து அவங்கள அவங்களே மோட்டிவேட் பண்ணிவிட்டு டெய்லி கன்சிஸ்டன்சியாக நல்லா ரிசர்ச் பண்ணி அதிகமான வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து வந்து டயர்டாகவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் அவங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணலை. அப்போது ஒரு பையன் யாரோ கேட்டிருக்காங்க, இன்றைக்கி ஏன் ப்ரோ வீடியோ அப்லோட் பண்ணல, அவங்க வீடியோ பார்க்காம எனக்கு தூக்கமே வரல அப்படின்னதும் ஓகே, அப்போ அவங்களுக்காண்டி நம்ம வீடியோவை யாரோ பார்க்குறாங்க, ஒருத்தங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து அவங்களுக்காண்டி அப்லோட் பண்ண ஆரம்பித்தாங்க. நான் நிறைய அவங்களோட மதன் கௌரியோட வீடியோ நிறைய பார்த்துருக்கேன், நெட்லேயே அவங்கள பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணி தான் அவங்கள்ட்ட வந்து சொல்லிகிட்ருக்கேன். அவங்க வந்து எப்படி வீடியோ போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நல்ல புக்ஸ்லேயும் பார்த்துட்டு இன்டர்நெட்லேயும் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி தான் வந்து வீடியோ போடுறாங்க. ஸோ அவங்களோட லைஃப்பை வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து யூடியூப் சேனல்னாலே ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். யூடியூப் சேனல் வந்து சீக்கிரம் டெவலப் ஆகாது, யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்க வீடியோ போட ஆரம்பித்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அப்போ வந்து யாருமே அவ்வளோவா யூடியூப் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கம்மியான பேர் தான் யூடியூப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வியூஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. அப்புறம் டெய்லி கன்சிஸ்டன்சியாக வீடியோ அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மைல்ஸ்டோனை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன்ஸு, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து யூடியூபே ஃபுல் டைம் ஜாபாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எந்த ஒர்க் பண்ணாலும் நம்ம வந்து முழு முயற்சி போட்டு நம்ம மைண்டையும் ஒரே இதாக, இப்போ நம்மளுக்கு வந்து பிடிக்காத ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. இப்போ சில பேத்துக்கு வந்து படிக்கிறது பிடிக்காது, அப்போ நீ கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நடக்காத காரியம், நம்ம மண்டையில் ஏறலை அப்போ எப்படி நம்மளால் படிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஒர்க் எடுத்து பண்ணுற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து மதன் கௌரியோட லைஃபே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நான் சொல்வேன். ஸோ உங்களுக்கு வந்து எது பிடிக்குதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கே தனால இன்ட்ரெஸ்ட் வரும், நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் என்னோட சேனல் நாகர்கோயில் வ்ளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.